Good morning everyone. Today we are going to learn the fifth lesson in your fifth unit in grade 5 English book. Okay, so here you have to identify some pictures, some symbols and some equipments used in a sports event. Okay, you are familiar with Olympics. Okay, these are Olympics symbols. Most of them are Olympic symbols. Okay, so let's say there are some words given below. Okay, Olympic rings, an athlete, a torch, a medal, Olympic flag, podium. Okay, so innaikku naanga padikka porradhu grade 5 la unit 5 அதுலேயும் லெசன் 5. இதில் வந்து நாங்கள் நிறைய சிம்பிள்ஸ் காண்றோம், நிறைய இலச்சனைகள் காண்றோம். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்களில் பாவிக்கப்படுகின்ற சிம்பிள்ஸ் இல்லாட்டி உபகரணங்கள்னு சொல்லலாம், பயன்படுத்தப்படுகின்ற எக்யூப்மெண்ட்ஸ் அதோட சிம்பிள்ஸ் இலச்சனைகள் தான். கூடுதலாக இதில் விளங்குகிற சிம்பிள்ஸ் வந்து எங்களுக்கு விளங்குது ஒலிம்பிக்ஸ் என்ற 4 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற ஒரு ஈவெண்ட்டில் பயன்படுத்தப்படுகின்ற சிம்பிள்ஸ் தான் இருக்குது இதில். ஸோ இதில் வேர்ட்ஸ் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க, நான் ரீட் பண்ணி காட்டினேன். ரீடிங் கிளியராக இருந்திருக்க நம்புகிறேன். ஒலிம்பிக் ரிங்ஸ், அன் அத்லீட், அ டோச், அ மெடல், ஒலிம்பிக் ஃப்ளாக், போடியம். ஓகே, ஒலிம்பிக் ரிங்ஸ் இது இந்த மாதிரியானதால் பிக்சர்ஸோட ரியல் பிக்சர்ஸோட நாங்கள் படிக்க போகிறோம். ஓகே, போடியம்ன்றது ஒரு மேடை. ஓகே, அத்லீட்ன்றது ஒரு வீரர் அல்லது வீராங்கனை. ரைட், பதக்கம், பதக்கம்ன்றது மெடில். ஓகே, மெடில்ன்றதுக்கு தமிழ் வேர்ட் பதக்கம். ஸோ இவற்றை நாங்கள் ரியல் வேர்ல்டில் எப்படி காண்றோம், ரியல் பிக்சர்ஸோடு படிக்க போகிறோம். ஓகே, ரைட். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் ஒலிம்பிக் ஃப்ளாக் எப்படி இருக்கும்னு. ஸோ திஸ் இஸ் தி ஒலிம்பிக் ஃப்ளாக். ஓகே, ஒலிம்பிக் ஃப்ளாக், ஃப்ளாகுன்றது என்னது, கொடி. ஓகே, ஒலிம்பிக் ஃப்ளாகுன்றது இது தான். சரி, நாங்கள் நெக்ஸ்ட் காண்றது இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது ஒலிம்பிக் ரிங்ஸ்ண்டு. ஒலிம்பிக் ஃப்ளாகில் இருக்குது தானே இந்த லட்சணை, ஒலிம்பிக் ரிங்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் 5 கண்டங்களுக்கும் தான் 5 ரிங்ஸ் வளையங்கள் காணப்படுகின்றன. ஸோ இது தான் ஒலிம்பிக் லட்சணை, ஒலிம்பிக் ரிங்ஸ். ஓகே, ஸோ இவற்றை எங்களை சொல்லலாம் மெடல்ஸ், மெடல்ஸ். ஓகே, ஒரு போட்டியில் நாங்கள் பங்கு பெற்றோம், வெற்றி பெறுறோம், எங்களுக்கு கிடைக்கிற பதக்கங்கள் தான் வெள்ளி, தங்கம், ப்ரோன்ஸ், இப்படி கோல்டு, ப்ரோன்ஸ் அண்ட் சில்வர்னு சொல்கிறோம். இவற்றை தான் நாங்கள் சொல்கிறோம் மெடல்ஸ், பதக்கங்கள். சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், ஓகே, விளையாட்டு போட்டி ஒன்றில் பங்கு பற்றுகின்ற வீரர்கள் அல்லது வீராங்கனைகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறது அத்லீட்ஸ். இவங்களுக்கு எப்படி சொல்லுவோம், அத்லீட்ஸ். ஓகே, ஸோ இது கிளியராக இருக்குமான்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இது பார்ப்போம், போடியம். ஓகே, நாங்கள் விளையாட்டில் பங்கு பெற்றோம், வெற்றி பெறுகின்றோம், இந்த மேடையில் வைத்து தான் எங்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படுவது உண்டு. மெடல்ஸ் அண்ட் கப்ஸ் எல்லாம் எங்களுக்கு தாரதுக்கு பயன்படுத்துகின்ற இந்த மேடைக்கு தான் சொல்கிறது போடியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டார்ச். ஓகே, டார்ச், இப்போ ஒரு விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வீரர் அல்லது வீராங்கனை இப்படி ஒரு டார்ச் ஒன்று மாதிரி ஒரு எடுத்து கொண்டு போய் ஃபயர், அது தீ பற்றி அதை ஆரம்பிப்பார். ஓகே, அதுக்கு தான் சொல்கிறது டார்ச். ஓகே, ரைட். சாதாரணமாக இது எல்லா விளையாட்டு போட்டிகள்லையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கோம். ஆரம்பத்தில் இனிஷியலில் ஸ்போர்ட்ஸ் மீட்டோ ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்குறதுக்கு இந்த டார்ச்சை பயன்படுத்தி தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரு வீரர் அல்லது வீராங்கனை ஓடி போய் தீப்பற்றி அந்த அதாவது அந்த தீயை கொளுத்தி அந்த டார்ச்சில் கொண்டு போய் ஒரு பந்தத்தில் தீ இது பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதால் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஒலிம்பிக்ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருக்கலாம், இப்படி தான் சாதாரணமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை காணுவீங்க இல்லையா. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஒலிம்பிக்ஸ்லேயும் இது சாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கிற ஒரு வீரர் அல்லது வீராங்கனை இந்த டார்ச்.
இது நான் இந்த படத்தில் காணப்பட்டது ஒலிம்பிக் டார்ச். ஓகே, ஒலிம்பிக் டார்ச் வந்து சிம்பிள் ஆஃப், இதுக்கு எங்களை சொல்லலாம் சிம்பிள் ஆஃப் ஒலிம்பிக் டார்ச். ஓகே, இல்லாட்டி ஒலிம்பிக் லோகோ, டார்ச் லோகோன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த சிம்பிள்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இப்போ படித்த விடயங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த பியூபிள்ஸ் புக்கில் இருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கணும். ஓகே, ஸோ இனிமேல் நாங்கள் படிக்க போகிறது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஓகே, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வொக்காபுலரி தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் பல்வேறு விளையாட்டுகள் ஐடென்டிஃபை பண்ணோம். டேபிள் டென்னிஸ், டென்னிஸ், ஹாக்கி, கிரிக்கெட், அதே நேரம் ரக், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், இப்படி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவைப்படுகின்ற உபகரணங்கள், அதுக்கு தான் நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் தேவைப்படுகின்ற உபகரணங்களை பார்க்க போகிறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டோம்னா எங்களுக்கு ஒர்க் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டியை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, okay, shall we start? First one was the badminton. This is the equipment used in badminton. Two rackets and two shuttlecocks inga thandirukranga rackets. Okay, rackets um shuttlecocks um than adukku use panna padudhu badminton. Adutha paarenga idu table tennis la use panna padugindra equipment, table tennis. Okay, adhilain two rackets and a table tennis ball. Idukku ping pong ball ennum solluvanga. சின்ன ஒரு டேபிள் டென்னிஸ் பால் ஒன்று யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நாங்கள் படிக்க போகிறோம் ஹாக்கி பற்றி. ஹாக்கிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது ஹாக்கி ஸ்டிக் ஒன்று. ஓகே, இந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த பாலை அவங்க வந்து இதுக்கு கோலுக்கு கொண்டு போவாங்க. ஹாக்கி ஸ்டிக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, த அதர் ஒன் இஸ் பாஸ்கெட் பால். ஓகே, இந்த பால் தான், இந்த ஷேப்பில் இருக்கிற, இந்த வடிவத்தில் இருக்கிற, இந்த கலரில் இருக்கிற பால் தான் பாஸ்கெட் பால். ஓகே, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறது. அவங்க அந்த கூடைக்குள்ளே போடணும், அந்த பாலை கூடைக்குள்ளே போட்டால் தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது, பாஸ்கெட் பால். ஸோ இந்த வகையான ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி இருக்கிற பால்ஸ் தான் யூஸ் பண்ணுறது காமன்லி ஃபுட்பாலில். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? ஃபுட்பால். ஓகே, இது தான் ஃபுட்பால். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் டென்னிஸ். ஓகே, டென்னிஸ் ஓப்பன் ஏரியா ஒன்றில் ரேக்கட் யூஸ் பண்ணி, இதுவும் ஒரு ரேக்கட் கேம் ஒன்று. ரேக்கட் அண்ட் டென்னிஸ் பால் தான் இது இருக்குது. இந்த பாலை யூஸ் பண்ணி தான் டூ பிளேயர்ஸ் ஒப்போனன்ஸ் இருந்து இது பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. ஸோ டென்னிஸுக்கு யூஸ் பண்ணுறோம் ரேக்கெட்டும் பாலும் இது தான். ஓகே, ஸோ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டோம் எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அது ரியல் வேர்ல்ட் பிக்சர்ஸ் எல்லாம் நான் காட்டி தந்துட்டேன். ஸோ இலகுவாக இருக்கோம் பாருங்கள். இதில் வந்து மேட்ச் அண்ட் ரைட்டுன்ற கேள்வி இருக்குது. நிறைய ஸ்போர்ட்ஸ் தந்துருக்குறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவைப்படுகின்ற உபகரணங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவற்றோட நேமை நீங்கள் அந்த இடைவெளியில் எழுதி சம்பூர்ணப்படுத்தணும். இலகுவாக இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு தேவைப்படுகின்ற எக்யூப்மெண்ட் சொல்லி தந்துட்டேன். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிக்கொண்டு பயிற்சிகளை செய்து முடிக்கலாம். ஸோ பாடம் தெளிவாக இருக்குமென்னு நம்புகிறேன். திரும்ப வீடியோவை நல்லா தெளிவாக கிரகித்து பார்த்து விட்டு பயிற்சியில் செய். தேங்க்யூ.